இருள் நிறைந்த பகுதியில் மீண்டும் தங்களின் பயணத்தை சிரியாவாசிகள் தொடர்கிறார்கள். தங்களின் ஒட்டுமொத்த உடைமைகளுடன் புதிய விடியலை தேடி இவர்கள் பயணம் செய்கிறார்கள். ஆனால் இவர்கள் ஐரோப்பாவுக்குள் நுழையப் போவதில்லை. அந்த முயற்சியை கைவிடப் போகிறார்கள். இப்போது இவர்களுக்கு இரண்டு வாய்ப்புகள். ஒன்று, துருக்கியில் வறுமையை எதிர்கொள்ள வேண்டும். மற்றொன்று, மோதல்கள் நிறைந்த சிரியாவுக்கு மீண்டும் திரும்ப வேண்டும். நான் மீண்டும் ஜெர்மனிக்கு செல்வது சாத்தியமற்றது. நாங்கள் இஸ்லாமியர்கள், ஆனால் எங்களை அவர்கள் தீவிரவாதிகள் என அழைக்கிறார்கள். மனிதர்களாக கருதாமல் ஏதோ இழிவானவர்கள் போல பார்க்கிறார்கள். ஐரோப்பாவை விட்டு இந்த அகதிகள் புறப்படும் வேளையில் அவர்களில் சிலர் எளிதாக இங்கு நுழைய வழியை தேடும் சிலரிடம் தங்களின் அடையாள அட்டைகளை விற்பது பிபிசிக்கு தெரிய வந்தது. இவர்களின் அடுத்த இடம் இஸ்தான்புல். சிரியாவின் குடியேறிகளுக்கான கடவு பாதையும் இதுதான். பல வார புலனாய்வின் முடிவில் ஐரோப்பிய ஒன்றிய பயண ஆவணங்கள் மூலம் நடக்கும் லாபகரமான வர்த்தகம் இங்கு நடப்பதை பிபிசி கண்டுபிடித்தது. ஐரோப்பாவை விட்டு சில சிரியாவாசிகள் புறப்படும் வேளையில் சிலர் தங்களின் அடையாள அட்டை விவரங்களை விற்கும் விளம்பரங்களை சமூக ஊடகங்களில் செய்கிறார்கள். There are just so many Facebook குழுக்களில் தங்களின் கடவுச்சீட்டு, பயண ஆவணங்கள், ஐரோப்பிய குடியுரிமை அடையாள அட்டை விவரம் போன்றவற்றை வாங்கவும் விற்கவும் பல Facebook குழுக்கள் இயங்கி வருகின்றன. அதாவது, இந்த ஒரு குழுவில் மட்டும் 5,000 பயன்பாட்டாளர்கள் தீவிரமாக செயல்படுகிறார்கள். இங்கு 30 வயது மதிக்கத்தக்கவர் போல ஒரு தகவலை பதிவிட்ட சில மணி நேரத்தில் டஜன் கணக்கானோரிடமிருந்து பதில்கள் வந்தன. ஐரோப்பாவுக்கு செல்லும் சிரியா தம்பதி போர்வையில் ஐரோப்பிய ஒன்றிய பயண ஆவணத்தை வாங்குவதற்காக நாம் சென்றோம். இங்கு டஜன் கணக்கான கடவுச்சீட்டுகளை வைத்திருப்பதாக கூறும் ஒருவரை சந்தித்தோம். ஜெர்மன் பயண ஆவணத்தை தேடித்தர இவருக்கு அதிக நேரம் ஆகவில்லை. கடவுச்சீட்டு புகைப்படத்தில் உள்ளவருக்கும் உங்களுக்கும் உருவ ஒற்றுமை ஏறக்குறைய ஒன்றாக இருக்கும் வரை உங்கள் பயணம் எளிதாக இருக்கும் என்று இந்த நபர் கூறுகிறார். இந்த பாஸ்போர்ட் இப்போது ஐரோப்பிய ஒன்றியத்தில் செல்லுபடியாகிறது. இதை பயன்படுத்துவதால் எந்த பிரச்சனையும் இல்லை. இது 100% அசல் ஆவணம். இஸ்தான்புலில் இருந்து பயணம் செய்வதாக இருந்தால் கிரீஸில் அபராதம் செலுத்திவிட்டு விமானம் ஏற முடியும். எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களிடம் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் இருக்கிறதா? என்னிடம் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் இல்லை. அதற்கு மிக அதிக செலவாகும். 15,000 யூரோக்கள் அல்லது அதுக்கு மேல் கூட ஆகலாம். இப்போது இந்த நபர் மூலம் என்னால் ஒரு அகதிக்கான பயண ஆவணத்தை வாங்க முடிந்திருக்கிறது. இதை நீல கடவுச்சீட்டு என்று ஜெர்மன் நாடு அழைக்கிறது. இந்த நடைமுறை இவ்வளவு எளிதாகும் என நான் நினைக்கவில்லை. இதன் மூலம் இனி என்னால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஷெங்கன் பிராந்தியம் முழுவதும் பயணம் செய்ய முடியும். இந்த ஆவணம் மூலம் இது சாத்தியமாவதை இந்த புலனாய்வு உறுதிப்படுத்தியது. இந்த புதிய வர்த்தகம் ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதும் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது. நாங்கள் வாங்கிய கடவுச்சீட்டை ஜெர்மனியில் ஒப்படைப்பதற்காக வந்தோம். இந்த பயண ஆவணம் இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் குழுவைச் சேர்ந்தவர்களுக்கு கிடைத்தால் ஏற்படும் விளைவுகள் குறித்து இங்குள்ள ஜெர்மன் ஆட்சித்தலைவர் ஆங்கலா மெர்க்கலின் கட்சியைச் சேர்ந்த செய்தி தொடர்பாளர் கவலை தெரிவித்தார். இந்த பிரச்சனை தீவிரமானது. ஜெர்மன் பாதுகாப்பு அமைப்புகளுக்கும் எங்களின் எல்லை கட்டுப்பாட்டுக்கும் இது மிகப்பெரிய சவாலாக உள்ளது. திருடப்பட்ட அல்லது தொலைந்து போன அல்லது போலி ஆவணங்கள் மூலம் ஜெர்மனிக்குள் தீவிரவாதிகள் வருவதை தடுக்க வேண்டியது எங்களின் பொறுப்பு. இது தேச பாதுகாப்பு தொடர்புடைய பிரச்சனை. ஆனால் இந்த செய்தி தொடர்பான புலனாய்வின் போது தவறான வழியில் ஐரோப்பாவுக்குள் நுழையும் மக்களிடம் பிபிசி பேசியது. ஒவ்வொரு நாள் இரவும் ஐரோப்பாவுக்குள் அதன் பின்வாசல் என அவர்களால் அழைக்கப்படும் வழியில் ஏராளமான சிரியாவாசிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு இவர்களின் ஊடுருவல் தொடரும் வேளையில் துருக்கியில் உள்ள தீவிரவாதிகள் சிரியாவில் புதிய மோதலுக்கான வாய்ப்புகள் குறித்து சிந்தித்து வருகிறார்கள்.